रामानुजदया पात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदहंत देशिकं लक्ष्मीनाथ समारंभां नाथ यामुन मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरु परंपरां यो नित्यमच्युत पदां भुजयुग्म रुग्म व्यामोहत स्थलितराणि त्रणायमेन अस्मद्गुरोर् भगवतोऽस्तदेक सिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये यस्य वाग्वृद्धिपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः योऽन्तःप्रविश्य ममवाच इमां प्रसूक्तां सञ्जीवयत्यखिल शक्तिधरस्वदहं न अन्यास्तहस्तचरणश्रवणत्वकः दीन् प्राणान्नमो भगवते पुरुषाय तस्मै विशुद्धविज्ञानगणस्वरूपं विज्ञान विश्राननबद्धदीहिक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये सभायै नमः। मुकुंदमालेल 21वां श्लोकम् हे गोपालक हे कृपा जलनिधे हे सिंधु कन्यापतेन्द्र श्लोकम् 20 श्लोक पर्यंतम पार्थल எந்த விஷயத்துக்கும் அடிபணியாமல் விஷய பரர்களாக ஆகாமல் எம்பெருமான் தேவரீருடைய சரணாரவிந்த அனுபவபரர்களாக இருக்க வேண்டும் அப்படின்ற விஷயத்தை பிரார்த்தித்தார்கள். ஆழ்வாரை முன்னிட்டு கொண்டு லோக ஜனங்கள் தெரிவித்த கருத்துக்களையெல்லாம் பெருமாள் செவிசாய்த்து கேட்டருளினார். அதுக்கு மேலே எம்பெருமானே சில கேள்விகளை கேட்பதாக இந்த ஸ்லோகமானது ஆழ்வாராலே அருளி செய்யப்படுகிறது. ஓ ஆழ்வீர், சிறந்த சரணாரவிந்த அனுபவபரர்களாக நாங்கள் இருக்க வேணும். ஏ பகவன்னு பக்திமபி பிரயச்சமே அப்படின்னு சொன்னீர்களே, அப்படின்னா எனக்கு அந்த தகுதியெல்லாம் இருக்கிறதா அப்படின்னு கேட்குறார் பெருமாள். என்ன போய் ரக்ஷகன் அப்படின்னு சொல்கிறீங்களே, நான் யாரையாவது அப்படி ரட்சிச்சிருக்கேனா, எனக்கு அப்படிப்பட்ட குணங்கள் தான் இருக்கா, குணங்கள் இருந்தால் அதை பற்றி தெரிவியுங்கள் அப்படின்னு எம்பெருமான் ஆழ்வாரிடத்திலே கேட்க ஆழ்வார் அந்த விஷயத்தை நமக்காக அருளி செய்கிறார். ஹே கோபாலக ஹே கிருபா ஜலநிதே ஹே சிந்து கன்யாபதே ஹே கம்சாந்தக ஹே கஜேந்திர கருணாபாரீண ஹே மாதவ ஹே ராமானுஜ ஹே ஜகத்ரய குரோ ஹே புண்டரீகாக்ஷமாம் ஹே கோபீ ஜனநாத பாலய பரம் ஜானாமி ந த்வாம் வினா. ஹே கோபாலக ஹே கிருபா ஜலநிதே ஹே சிந்து கன்யாபதே ஹே கம்சாந்தக ஹே கஜேந்திர கருணா பாரீண ஹே மாதவ ஹே ராமானுஜ ஹே ஜெகத்ரயகுரோ ஹே புண்டரீ காக்ஷமாம் ஹே கோபீ ஜனநாத பாலய பரம் ஜானாமி நத்வாம் வினா. ரொம்ப அழகான ஸ்லோகம். எம்பெருமானுடைய சரித்திரங்கள் முழுவதையும் ஆழ்வார் ஒரே ஒரு ஸ்லோகத்தில் காண்பிக்கிறார். அதுலேயும் பாலய மாம் பாலய என்னை ரட்சிப்பாயாக, ஜானாமி நத்வாம் வினா உன்னை தவிர வேறு ஒருவர் எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்கே ஆணித்தரமாக தெரிவிக்கிறார். ஏ கோபாலக
हे गोरक्षकने, हे कृपा जलनिधे, हे गोरक्षकने कृपा निधिये, हे सिंधु कन्यापते, समुद्रत्तिनुडिय सिंधु कन्या समुद्रत्तिनुडिय पेण्णान महालक्ष्मी तायारुक्कु कणवने, हे कंसांतक कंसने कोन्रवने, हे गजेंद्र करुणा पारीन கஜேந்திர ஆழ்வானுடைய விஷயத்திலே கிருபா குணத்தின் கரை அடைந்தவனே, ஹே மாதவா, ஹே லக்ஷ்மிபதியே, ஹே ராமானுஜா, பலராமனுக்கு பின்னாடி பிறந்தவனே, ஹே ஜெகத்ரய குரோஹ, மூன்று உலகத்துக்கும் முதல் ஆச்சாரியனே, ஹே ஹே புண்டரீகாட்ச தாமரை போன்ற கண்களை உடையவனே, ஹே கோபி ஜனநாத கோபி ஜனங்களுக்கு நாதனே, எல்லாம் எம்பெருமானுக்கு விசேஷணங்கள். இந்த விசேஷணங்கள் எல்லாவற்றையும் எடுத்து சொல்லி மாம் பாலைய அடியேனை நீயே ரட்சித்து அருள வேண்டும் அப்படின்னு சொல்றார். துவாம் வினா உன்னை தவிர பரம்ன ஜானாமி, வேறு பரவஸ்துவை நான் அறியவில்லை அப்படின்ற ஒரு சேஷத்துவ ஞானத்தையும் பரிபூர்ணமாக கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஆழ்வார் நமக்காக இங்கு அருள் செய்கிறார். இதில் வியாக்கியானம் பார்த்தால் ஒவ்வொரு பதத்துக்கும் ஒவ்வொரு சரித்திரம். ராமாயணத்தில் எப்படி சாரித்திரேனச்ச கோ யுக்தகான்னு கேள்வி கேட்டாலோ அது மாதிரி ஒரு ஒரு சரித்திரத்தாலையும் புகழ்பெற்றவன் எம்பெருமான் கண்ணன் அப்படின்றது இந்த ஸ்லோகத்தின் மூலமாக தெரிகிறது. ஹே கோபாலக, அறிவில்லாத கோக்களை மேய்க்கும் கூட்டத்திலே அவர்களுக்கு சமமாக அவனுடைய அவதாரத்தை செய்தபடியினாலே அவன் கோபாலகன் என்ற பெயர் பெற்றான். கோபாலகன் காம் பாலயதீதி கோபாலகா, காம்னா பூமின்னு ஒரு அர்த்தம். இடையர்களுடைய பூமியை இவன் காப்பாற்றி வந்தபடியினாலே இவனுக்கு கோபாலகன் அப்படின்ற பெயரும் இருப்பதாக பாகவதத்திலே சொல்லப்படுகிறது. பசுக்களை மேய்ப்பதனால் கோபாலன் என்ற பெயர். இடையர்களுடைய க்ஷேத்திரத்தை என் அந்த கோகுலத்தையும் மதுராபுரியும் காப்பாற்றியபடியினாலே இவனுக்கு கோபாலன் என்ற பெயர். காம் என்றால் பூமி. ஆழ்வாரம் பட்டிமேந்தோர் காரேறு பலதேவர்க்கு ஓர் கீழ்கன்றாய், இட்டீரிட்டு விளையாடி இங்கே போதக் கண்டீரே, இட்டமான பசுக்களை இனிதி மறுத்தி நீரூட்டி விட்டு கொண்டு விளையாட விருந்தாவனத்தே கண்டோமே அப்படின்னு நாச்சியார் திருமொழியில் ஆண்டாலும் இஷ்டமான பசுக்களை இனிதி மறுத்து நீரூட்டின்னு இவன் கோபாலனாக செய்த லீலைகள் எல்லாவற்றையும் ஆண்டாலும் நமக்கு உணர்த்துகிறாள். மேய் நிறை கீழ்ப்புகம் மாபுரள சுனை வாய் நிறை நீர் பிளறி சொரிய, இன ஆணிறை பாடி அங்கேயொடுங்க அப்பன் தீமழை காத்து குன்றமெடுத்தானே. நம்மாழ்வாரும் சாதிக்கிறார் இந்த விஷயத்தை. அப்படி எப்படி நீ பசுக்களை மேய்த்து அவைகளுக்கு நீரூட்டி ரட்சித்தாயோ அதுபோல எங்களையெல்லாம் ரட்சிக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார் இந்த கோபாலன்ற பதத்தினாலே. சப்தகால மேகங்களை வர்ஷிக்க செய்து இந்திரன் பசு முதலியவைகளை பீடிக்க பண்ணும் பொழுது கோவர்தனகிரியை கோவர்தனோத்தாரணம் பண்ணி அவர்கள் எல்லாரையும் நீ ரட்சிக்கலையா, ஆகையினால பாலைய மாம் பாலைய அப்படின்னு என்னை காப்பாற்றுன்னு சொல்ல தெரியாத பசுக்களையே நீ காப்பாற்றிய பொழுது மாம் பாலையேன்னு உன் சரணார விந்தங்களில் வந்து பிரார்த்தித்து நிற்கிறோமே, எங்களையெல்லாம் நீ காப்பாற்ற மாட்டியா அப்படின்னு ஆழ்வார் கேட்குறார் எம்பெருமான் கண்ணனை பார்த்து. ஏ கிருபா ஜலநிதே, கிருபா ஜலநிதி அவன், அவாப்த சமஸ்த காமன் எம்பெருமான், அவாப்த சமஸ்த காமனாக இருக்கக்கூடிய என்னால்
உங்களுக்கு ஆக வேண்டியது தான் என்ன அப்படின்னு கேட்கணுமா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கா? மாம் பாளையன் நான் கேட்குறேன், மாம் பாளையன் கேட்டால் நீ திருப்பி எங்களை கேள்வி கேட்குற, உங்களை ரட்சிப்பதால் எனக்கு என்ன பிரயோஜனம்னு கேட்குற. எந்த பிரயோஜனத்தையும் எதிர்பார்த்து நீ இல்லை, ஏன்னா நீ வேதமே ஒத்துன்றிருக்கு, அவாப்த சமஸ்த காமன்னு வேதமே சொல்கிறது. அப்படி அவாப்த சமஸ்த காமனாக இருக்கக்கூடிய உனக்கு அவாப்தவியம் தான் ஏதாவது இருக்கா? இனிமேல் அடையப்பெற வேண்டியதுன்னு ஏதாவது ஒன்று இருக்கா? அப்படி எதுவுமே இல்லையே. அப்படி இருந்தால் அது என்னால் தான் செய்ய முடியும், என்னால் ஒன்றும் செய்ய முடியாது தேவரீருக்கு. அப்போது தேவர் எனக்கு எதால் எதை கொண்டு நேர் என்னை ரட்சிக்கணும்னா கேவலம் கிருப்பையை கொண்டு ரட்சிக்கணும். அதுதான் கிருபா ஜலநிதே அப்படின்னு சொல்லப்படுறது. சமுத்திரம் எப்படி எல்லா ஜலங்களுக்கும் நிதியாக இருக்குது, எல்லா ஜலங்களுக்கும் சமுத்திரத்தினால என்ன பிரயோஜனம் இருக்குது? எந்த பிரயோஜனமும் இல்லை. சமுத்திரம் வெளியில் இருக்குது, நதிகள் குளங்கள் ஏரிகள் இவைகள்லாம் ஊருக்கு உள்ளே இருக்குது. இந்த ஏரியில் இருக்க ஜலமும் சரி, குளத்தில் இருக்க ஜலமும் சரி, நதியில் போய் சேர்ந்து நதி கடைசியில் கடலில் தான் போய் கலக்கும். அப்படி கடலில் கலக்கும்பொழுது எல்லாவற்றிற்கும் எல்லா ஜலங்களுக்கும் இருப்பிடமாக கடல் இருக்கிறா போல இங்கே இருக்கக்கூடிய அண்ட சராச்சரங்களுக்கும் கரையேற்க அண்ட சராச்சரங்களையும் கரையேற்றக்கூடியவனாக ஒருவனே இருக்கிறார் அப்படின்னா அது தேவரீர் ஒருவனே. அதனால் தேவரீர் கிருபாநிதி இல்லையா? அதனால் அந்த கிருபாநிதியாக இருக்கக்கூடிய தேவரீர் அடியோங்களை ரட்சிக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். உடனே சரி எனக்கு காருண்யம் இருக்குது, நான் காருண்யம் இல்லைன்னு சொல்லலை, நான் கிருபா ஜலநிதியாக இருந்துட்டு போகிறேன், ஏதாவது போக்கியத்வாதிகள் எனக்கு இருக்குமா? நான் இந்த பூமியை ரட்சிக்கிறேன், பூமியை ரட்சிக்கிறதுனால எனக்கு ஏதாவது போக்கியம் இருக்கணுமோ இல்லையோ, எதையாவது அனுபவிக்கக்கூடிய ஒரு பலன் இருக்கணுமோ இல்லையோ, அனுபவிக்கக்கூடிய பலன் எனக்கு இருக்கா அப்படின்னு பெருமாள் கேள்வி கேட்குறார். அதற்கு பதில் சொல்கிறார் ஆழ்வார், ஹே சிந்து கன்னியாபதே அப்படின்னு, உனக்கா இங்கே போக்கியத்துவம் இல்லை, போக்கியத்துவே தாத்பரியத்தை காட்டுறதுக்காகத்தான் ஹே சிந்து கன்னியாபதே அப்படின்னு ஒரு பதம் போட்டார். அமிர்தத்தை கடல்லிருந்து அமிர்தத்துக்காக மதனம் பண்ணும் பொழுது அமிர்த சாகரத்தினுடைய சாரமாக ஒரு கன்னிகை அதிலிருந்து அவதரித்தாள். அந்த கன்னிகை வேற யாரும் இல்லை, சாட்சாத் மகாலட்சுமி. அமிர்த சீகராலங்கிருத்தியா இருக்கக்கூடிய சர்வாபரண பூஷிதியா இருக்கக்கூடிய அந்த பெரிய பிராட்டியார், சர்வ சாமுத்திரிகா லட்சணமும் பொருந்திய யுவதியாக இருக்கும் பொழுது உன்னை வந்து கரம் உன் கை உன்னை வந்து கரம் பிடித்தால் எப்படி கரம் பிடிக்க முடியும் அப்படின்னு கேட்குறியா? பாகவதத்திலேயே சொல்லியிருக்கு, காத்வா முகுந்த மகதி குலசீல ரூப வித்யாவயோ திரவிண தாமபிராத்ம துல்லியம் தீராபதிம் குலவதி நவ்ரிணீத கன்யா காலேந்திர சிம்ம நரலோக மனோபிராமம். அவைகளுக்கு இருக்கு, அதாவது அந்த கன்னிக்கு யாருன்னு கேட்டால் மகாலட்சுமி, எப்படிப்பட்டவள்னு கேட்டால் நல்ல குலம் நல்ல சுபாவம் அழகு வித்யை யௌவனம் தனம் காந்தி இவைகளுக்கெல்லாம் சதுரிசபூத்தனாக இருக்கக்கூடிய தங்களை தேடி வந்திருக்கிறாள் அந்த கன்னியை. அதுவும் பிரம்மருந்திரேந்திராதி தேவர்கள் அனைவரும் பார்த்திருக்கக்கூடிய காலத்தில் யயவ் வக்ஷஸ்தலம் ஹரேஹே அப்படின்னு விஷ்ணு புராணத்தில் சொல்லியிருக்கா போல, பஷ்யதாம் சர்வதேவானாம் யயவ் வக்ஷஸ்தலம் ஹரேஹே, தேவரீருடைய எல்லா தேவர்களுக்கும் முன்பு தேவரீருடைய திருமார்பில் வந்து குடிகொண்டால் அதற்கு அது எப்படியேற்பட்ட ஒரு போக்கியத்தை தேவரீர் அனுபவிக்கிறா போல அது அமைந்தது. ஆகையினால லோகத்தில் முதல் கன்னிகையாக இருக்கக்கூடிய மகாலட்சுமியே தேவரீரிடத்தில் வந்து சேர்ந்தால் அப்படின்னால்
தேவர் தானே இந்த லோகத்துல பரமபோக்கிய பூத்தராக இருக்கக்கூடியவர். உங்களை காட்டிலும் பரமபோக்கிய பூத்தர் வேற யாருமே இல்லையே. அப்போ ஹே சிந்து கன்யாபதே, தேவரீர் இந்த மாதிரி கேட்கலாமா? ஆகையினால கன்யாபதி அந்த சிந்து கன்னி சமுத்திரத்தினுடைய மகளான மகாலட்சுமிக்கு பதியா இருக்கக்கூடிய தகுதி உமக்கு ஒருத்தருக்கு தானே இருக்கு அப்படின்னா. அதுக்கு மேல கேள்வி கேட்கிறார் பெருமாள். இங்கே க்ஷீர பரிபூர்ண ஸ்தனையான அம்மா கிட்ட இருக்கும்பொழுது பிரஜையானது பட்டினி கடந்து அம்மா அம்மான்னு கதர்றா போல பரமபோக்கியராக இருக்கக்கூடிய நீர் கிட்ட இருக்கும்பொழுது நான் உங்களை அனுபவிக்காமல் உம திருநாமங்களை சொல்லிட்டு இருக்கிறதுல என்ன இருக்கு? அம்மா எதிர உட்கார்ந்துட்டு இருக்கா. அம்மாவிடத்துல பசின்னு கேட்டு பாலை சாப்பிட முடியாத ஒரு குழந்தை தூரத்திலேருந்து அம்மா அம்மா அப்படின்னு கத்தின் இருந்தால் என்ன பிரயோஜனம் இருக்கு? அது மாதிரி என் அருகிலே தேவரீர் இருக்கிறார், உம்ம நான் சாதாரணமா உம்ம அனுபவிக்காமல் உம்முடைய திருநாமங்களை சொல்லிட்டு இருக்கேனே, அது எப்படி பொருந்தும்? ஏன்னா எப்போ வந்து உம்ம அனுபவிக்க முடியும்? மத அனுபவ விரோதியான பாபங்கள் கழிந்தால்தானே உம்ம வந்து அனுபவிக்கலாம். அதனால ஆசிரித்த விரோதியா இருக்கக்கூடிய பாப்பங்களை நீர் தானே போக்கணும். உடனே பெருமாள் கேட்கிறார், பாப்பங்களை போக்கடிக்கிறது என்னுடைய வேலை, ஆசிரித்த விரோதியான கம்சனை நிராகரித்தா போல என்னுடைய பாப்பங்கள்லாம் நீர் நாசம் செய்யலாகாதோ அப்படின்னு கேள்வி கேட்கிறா போல ஏ கம்சாந்தக அப்படின்ற பதத்தை இங்க ஆழ்வார் அருளி செய்கிறார். கம்சன் எம்பெருமானுக்கு மாத்துலன், எம்பெருமானுக்கு மாத்துலனாக இருந்தாலும் கூட சாதுக்களுக்கு விரோதியானபடியினாலே எம்பெருமான் அவதரித்ததனுடைய காரணம் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம்னு சாது பரித்ராணத்துக்காகத்தான் எம்பெருமான் அவதரித்தபடியினாலேயும் தன்னுடைய அவதாரத்திற்கு ஏற்ற காரியத்தை பண்ணணுன்றதுக்காக கம்சனை நீர் மாத்துலனானபடி ஆனாலும் நீர் நிராகரித்தீர். அதுபோல அப்படிப்பட்ட மாத்துலன் அப்படின்ற ஒரு சம்பந்தத்தை சொல்லி என்ன ஏதாவது ஒரு பந்தத்தை சொல்லி என்ன என்னுடைய பாப்பங்களை போக்கடிக்காமல் நீர் இருக்கிறான்னு பார்க்குறேரா? அது முடியவே முடியாது. எனக்கும் தேவருக்கும் அந்த மாதிரியான பந்து சம்பந்தம்லாம் இல்லை. ஆகையினால தேவரீர் நேரடியாக என்னுடைய பாப்பத்தை எல்லாம் போக்கடித்து என்னை தம்மோடு சேர்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்றார். இந்த இடத்துல கேவல கிருபா பெருமாள் கேட்கிறார், கேவல கிருபா மாத்திரத்தினால என்னை ரட்சிக்கணும்னு சொன்னேர். அப்புறம் பார்த்தால் மகாலட்சுமியினுடைய ஒரு அனுபவம் எனக்கு இருக்குன்னு சொன்னேர். அதுக்கப்புறம் என்னுடைய பாப்பங்களை போக்கும்னு சொன்னேர். இதுக்கெல்லாம் நீர் என்ன பண்ணியிருக்கேர் என்னுடைய பாப்பங்களை போக்குறதுக்கு? நான் கருணாபூர்ணன் அப்படின்னு சொல்றேர். கருணாபூர்ணன் அப்படின்னு சொன்னால் ரட்சிக்கிற பலன் என்னிடத்துல இருக்கான்னா? என்கிட்ட கருணைன்றது ஏதாவது இருக்கா? ஏதாவது ஒரு ஹேத்து இருக்கணுமோ இல்லையோ அப்படின்னு கேட்டால் அதற்கு பெருமாள் சொன்னதுக்கு கேள்வி கேட்டதுக்கு இவர் சொல்றார், ஏ கஜேந்திர கருணா பாரீனன், கருணா சர்வஸ்வத்தையும் கஜேந்திராழ்வான் பக்கல்ல செலுத்தி கஜேந்திராழ்வானுக்கு விரோதியா இருக்கக்கூடிய முதலையை எப்படி நிராசம் பண்ணேரோ நிரசனம் பண்ணேரோ அது மாதிரி என் பாப்பங்களை ஏன் நீர் நாசம் செய்யக்கூடாது அப்படின்னு கேட்கிறார் ஆழ்வார். இந்த இடத்துல இங்கே கஜேந்திராழ்வானுடைய ஒரு சரித்திரம் ரொம்ப அழகா விளக்கப்படுறது. விளக்கி காட்டுறார் வியாக்கியான கர்த்தாவாக இருக்கக்கூடிய சின்னாமு சுவாமி. அதில் கருணா பாரங்கதனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான், கஜேந்திர ஆழ்வானுக்கு மோட்சத்தை கொடுத்தாய். சாதாரணமான மோட்சமா அப்படின்னு பார்த்தால் நடாதுர் அம்மாள் சாதிக்கிறார். இந்த ஸ்லோகத்தில் வாட்சிய வரதாச்சாரியார் நக்ராக்ராந்தே கரீந்திர முகுளி தனையனே மூல மூலேத்தி கிண்ணே
நாகம் நாகம் நச்சாகம் நச்சபவதி புனர் தாதிருஷோ மாதிருஷேஷு இத்தேவம் தியக்தஹஸ்தே சபதி சுரகணே பாவசூன்யே சமஸ்தே மூலம் யப்ராஜுராசீத் சதிஷது பகவான் மங்களம் சந்ததம் நகா. நக்ராக்ராந்தனாக இருக்கக்கூடிய நக்ரம்னா முதலைன்னு அர்த்தம். முதலையாலே பிடிக்கப்பட்ட கஜேந்திராழ்வான் அவர்களுக்குள்ள 1000 தேவ வருஷங்கள் யுத்தம் நடந்தது. முதலையால கஜேந்திரன் கொஞ்சம் கொஞ்சமாக அடக்கி ஆளப்பட்ட பொழுது பாதி மூடிய கண்களுடன் முகுளித்த நயனே, ரொம்ப அழகான ஸ்லோகம் பாருங்க, முகுளித்த நயனே, பாதி மூடிய கண்களோடு இருக்கும்பொழுது கஜேந்திர ஆழ்வான் ஆதி மூலமே ஆதி மூலமே மூல மூலேத்துக்கின்னே, எப்படி பாருங்க கம்பன் இதை வச்சு தான் எழுதினானோன்னு தோன்றது. ஆதி மூலமே பர அரும் பரமே பரமேன்னு இருக்கார் இல்லையா, அது எப்படி அதை அதை வச்சுட்டு இவர் எழுதினாரா இதை வச்சுட்டு அவர் எழுதினாரா, ஆதி மூலமேன்னு இருக்கார். அதுவும் எப்படி நடாதுரா ஸ்லோகம் பண்ணுறது அப்புறம் நக்ராக்ராந்தே கரீந்திரே முக்குளித்த நயனே மூல மூலே திக்கின்னே, எப்படியும் நடாதுரம்மாளுக்குடைய ஒரு சரித்திரத்திற்கு பிறகு கம்பனுடைய சரித்திரம் இருக்குமா, கம்பன் 10ஆம் நூற்றாண்டில் இருந்தான் அப்படின்னு சில பேர் சொல்கிறார். நடாதுராழ்வார் அதற்கு பிறகுதான் இருந்திருப்பார். அதனால் மூல மூலேத்து கிண்ணே உடனே ஒவ்வொருத்தரும் நாகம் நாகம் நச்சாகம் நச்சபவதி புன தாதுருஷோ மாதுருஷேஷுன்னு ஒவ்வொருத்தரும் கைவிட்டுட்டா. யாருமே எனக்கு எனக்குன்னு யாரும் வரவே இல்லை. ஆனால் நீர் அப்படியா இருந்து நீர் அப்படி வரலையே. அதுவும் கஜேந்திரனுடைய குரலை கேட்ட பிறகு ஓடி வந்தேன்றான். எப்படி ஓடி வந்தேன் அப்படின்னா ஆழ்வார் சொல்கிறார், உம்பரால் அரியலாகா ஒளியுளார் ஆணைக்காகி செம்புலால் உண்டு வாழும் முதலை மேல் சீறி வந்தார் நம்பரமாயதுண்டே நாய்களோம் சிறுமையோரா எம்பிரார்க்கு ஆச்செய்யாதே என் செய்வான் தோன்றினேனே. திருமாலையில் வரக்கூடிய பாசுரம் இது. ஓடி வந்தாராம் பெருமான், சீறி வந்து காப்பாற்றினார்ன்றான். அப்படி நாராயணா ஜெகத் சர்வம் சர்க்ககாலே பிரஜாயத்தேன், இந்த ஜெகத்து முழுக்க உம்முது இல்லையா, இந்த ஜெகத்து முழுக்க உம்முதாக இருந்ததுன்னா நீர் எங்களையெல்லாம் அண்ட சராசரங்களையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இல்லையா. பெருமை அர்ஜுனன்கிட்ட மட்டும்தான் உபதேசமா, அகம் கிருஷ்ணஸ்த ஜெகதா பிரபோ பிரளயஸ்தான்னு பகவத்கீதையில் மட்டும்தான் உபதேசமா, சர்வகாரண பூத்தரான நீர் எங்களையெல்லாம் ரட்சிக்க வேண்டாமா. விஸ்வகுணாதர்ச சம்புன்னு ஒரு காவியம் இருக்கு, வெங்கடாத்வரி பண்ண காவியம், அதில் ஒரு அழகான ஸ்லோகம் இருக்கு கஜேந்திர ஆழ்வானை பற்றி. லீலா லோலோதமாம் ரமா மகனயன் நீலாமனா லோகயன் முஞ்சன் கிஞ்ச மகி மகீஸ்வமயம் மஞ்சம் ஹட்டாத் வஞ்சயன் ஆகர்ஷன் விஜராஜமப்யதிஜவான் ஆஹந்த லோகாந்தராத் கோப்தும் சரைருதி ஸ்வர ஸ்வர உபய கிராக கிரகார்த்தம் கஜம். வார்த்தைகளை பாருங்க எப்படி இருக்கு. எம்பெருமான் பெரிய பிராட்டியாரோட ரொம்ப சந்தோஷமா விளையாடிட்டு இருக்காராம் கஜேந்திர ஆழ்வான் கூப்பிடும் பொழுது. அதை கூட சட்டம் பண்ணவே இல்லையா, பெரிய பிராட்டியை கூட சட்டம் பண்ணவே இல்லை. லீலா லோலோதமாம் ரமாம் அகணயன்னு அதை கூட கவனிக்கவே இல்லை. அந்த பெரிய பிராட்டியோட சந்தோஷமா இருந்ததை கூட விட்டுட்டு வந்துட்டார். சட்டையே பண்ணல யார் கூட. நீலாம் அனாலோக்கியன் நீலாதேவியை திரும்பி கூட பார்க்கல. முஞ்சன்னு கிஞ்ச மகி மகீஸ்வம் அமய மகீஸ்வமா அயம் மஞ்சம் ஹட்டாத் வஞ்சயன். அதுவும் அந்த பூமி பிராட்டியும் பார்க்கவே பார்க்காமல் பூமி பிராட்டியும் கவனிக்காமல் ஆதிசேஷனாக இருக்கக்கூடிய படுக்கையையும் திடீர்னு உதறி தள்ளிட்டு ஆகர்ஷன்னு துஜராஜம் அப்பி அதிஜவாத்து கருடன் தயாரானாரா இல்லையான்னு கூட பார்க்கவே இல்லை. கருடனையும் என்ன பண்ணிட்டாராம், வேகத்தோட தன் வாகனமான கருடனையும் இழுத்துன்னு ஓடி வந்தாராம். அதுவும் ஆகர்ஷன் இழுத்துண்டு துஜராஜம் அப்பி அதி ஜவாத்து வேகத்தோட இழுத்துண்டு கருடனுடைய கழுத்தை பிடிச்சினாரா போல பிடிச்சு ஓடி வந்தாராம். ஆஹந்த ஹந்த லோகாந்தராத்து
எப்பேற்பட்ட விஷயம் இது, இதெல்லாம் நினச்சி பார்த்தாலே தேகம் புலகாங்கிதம் அடையிறது இல்லையா, எப்படி வந்திருக்கேன் நீர்ன்ற சொல்லிட்டு கோப்தும் சரைது உதித்வரத்வர தேகம், அந்த வேகமாக வேகமாக போகணும் வேகமாக போகணும், கஜேந்திர ஆழ்வானை காப்பாற்றணுன்றதுக்காக உபயத் கிராக கிரகார்த்தம் கஜம், அந்த கஜத்தை காப்பாற்ற ஓடி வந்தேரே, அது மாதிரி எங்களை காப்பாற்ற என்னைக்கு வருவேர் நீர் அப்படின்னு கேட்குறார் கஜேந்திர ஆழ்வானை பற்றி சொல்லி. கஜேந்திர ஆழ்வான் கூப்பிட்டார், நாங்கள் நான் வந்தேன். அவர் விஷயத்தில் முன்னாடி வந்தார், முன்னாடி வந்ததுனால நாங்கள் உதவணும், முன்னாடி வராமல் உதவ முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்கிறார், நீ மாதவன் இல்லையா, மாதவனாக இருக்கிறவன் நாங்கள் கூப்பிடணும் நீ கூப்பிடணும்னு இதெல்லாம் எதிர்பார்க்கலாமா, வியாமோகம் இருக்க வேண்டாமா, மால் ஸ்திரீனிடத்திலே மால்னா வியாமோகம்னு அர்த்தம், வியாமோகத்தை உடையவன் அர்த்தம், பிராட்டி இடத்திலே வியாமோகத்தை உடையவன் நீ, பிராட்டிக்கு நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம்னு கருணாமூர்த்தினி அவோ, எங்களையெல்லாம் காப்பாற்றுவதற்காக அவர் அவள் தயார் நிலையில் இருக்கா, அப்படி இருக்கும்பொழுது அவளுக்கு பத்தியாக இருக்கக்கூடியவன் நீ. தேசிகன் சொன்னா போல, மாதா தேவி தொமசி பகவான் வாசுதேவ பிதாமே ஜாதசோகம் ஜனனியவையோர் ஏகலட்சம் தயாயார்னர், அவள் அம்மானா நீ அப்பா, எங்களை காப்பாற்றுறதுக்கு இவ்வளோ நீ யோசிக்கலாமா, சிந்தை கலங்கி திருமால் என்று அழைக்கிறேன் அல்லையா ஆழ்வார், அந்தோ அணுகப் பெருநாள் என்று எப்போதும் சிந்தை கலங்கி திருமால் என்று அழைப்பன் அப்படின்னார். அப்படி திருமால்னு நாங்கள்லாம் அழைக்கிறோமே மாதவான்னு கூப்பிடுறோமே, நீ வரமாட்டியா, ஏ ராமானுஜா, அதுவும் எப்படின்னா ராமானுஜனாக சாது பரித்ராணத்துக்காக பலராமனுக்கு பின் வந்து பிறந்தாயே, எங்களையெல்லாம் நீ அனுகிரகிக்க வேண்டாமா, ஏ ஜெகத்ரய குரோ, நீ மூன்று உலகத்துக்கும் நீதான் ஆச்சாரியன் இல்லையா, குஷப்தோ ஹந்தகாரஸ்யாத் ருஷப்தன் நிரோதகா அந்தகார நிரோதித்வாத்து குருருத்தி அபிதீயத்தேன்னு ஒரு ஸ்லோகம் சொல்கிறாளே, அந்தகாரமாக இருக்கக்கூடிய அஜானத்தை போக்கடித்து சன் மார்க்கத்தில் அழைச்சிட்டு போக வேண்டியது உன்னுடைய கடமை இல்லையா, அதை விட்டுட்டு நீ இப்படி இருக்கலாமா, ஹே புண்டரீகாட்சன், நான் பரதேவதை இல்லையா, நீதானே பரதேவதை, உன்ன மாதிரியான ஒரு பரதேவதை லோகத்தில் யாருமே கிடையாதே, நான் எப்பவும் ஒரே ஞானத்தோடே இருக்கிறேன், ஸ்வை ரக்ஷத்து ரக்ஷகை கிமன்யைகி, ஸ்வைச்சா ரக்ஷத்து ரக்ஷகை கிமன்யைகி இது நிஷ்டித தீஹி ஸ்ரயாம் நித்யம் கிருஹரே வேகவதி ததாஸ்ரயந்த்வாம்னு சொல்லிட்டு நான் இந்த புத்தியோடையே இருக்கிறேன் எப்போ, என்னை நீ ரட்சிக்க வேண்டாமா ஆழ்வார் சொல்கிறார் இல்லையா, பரியனாகி வந்த அவுணன் உடல் கீண்ட அமரர்க்கு அரிய ஆதிப்பிரான் அரங்கத்தமலன் முகத்து கரியவாகி புடை பறந்து மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்ட அப்பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே, அப்படிப்பட்ட புண்டரீகாட்சம் உங்களிடத்தில் மட்டும்தானே இருக்கு, அந்த புண்டரீகாட்சத்தையே சேவிச்சுட்டு இருக்கேன் நான், என்னை நீர் காப்பாற்ற மாட்டேரா, துவாம்பினா பரம் ந ஜானாமி, எனக்கு உம்மை தவிர பரம் யாருமே தெரியவே தெரியாது, அதனால் மாம் பாலைய என்னை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு ஆழ்வார் இந்த ஸ்லோகத்தினால பெருமாளை பிரார்த்திப்பதாக இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. இதோட இன்னைக்கு உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிப்போம், அடுத்த ஸ்லோகத்தில் பார்க்கலாம். தாசம் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.